ஹலோ டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 2 மார்க் குவஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரியேட்டடில் 1 சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் கம்பல்சரியில் வர வாய்ப்பு உண்டு. சென்டம் எடுக்கணும்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கலாம். சென்டம் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக ஜிபி பற்றி தான் பேச போகிறோம். யார் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். எப்படிப்பட்ட குவஷன்ஸ் வந்தாலும் போகிறதுக்கு நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். 3rd term ஆஃப் அ ஜிபி இஸ் 1/3 கொடுத்துருக்குறாங்க. ஜிபின்றது தான் இந்த சம். டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, டேர்ம் 5. ஏன் சார் 5 டேர்ம் எடுக்கிறீங்கன்னா, அவங்க தான் கேட்டிருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 டேர்ம் ஜிபி எப்படி இருக்கும்? ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், ஏஆர் பவர் 4. இங்கே என்ன வருதோ அதை விட 1 கம்மியாக இருக்கும். 4னா 3, 3னா 2, 2னா 1, 1னா எதுவுமே இல்லாமல் போயிடும். இதுதான் ஜிபியோட ஸ்டைல். ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், ஏஆர் பவர் 4. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, 3rd term மட்டும் கொடுத்துட்டாங்கப்பா. 3rd termனா அது இந்த ஆள் தான். இந்த ஆளோட ஆன்சர் மட்டும் 1/3 கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டும் ஒரு பாக்ஸ் போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிங்க. இதுதான் இந்த சம்முடைய மிகப்பெரிய சாவி. இதுதான் லாக் ஓப்பன் பண்ண போகிற கீ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாமா? ப்ராடக்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ், T1 × T2 × T3 × T4 × T5. 5 பேரும் மல்டிப்ளை பண்ணுமாப்பா. T1-ஐ கூட்டுவாங்கப்பா ஏ, T2 கொண்டு வாங்கப்பா ஏஆர், T3 கொண்டு வாங்கப்பா ஏஆர் ஸ்கொயர், T4-ப்பா ஏஆர் பவர் 3, T5 வந்து ஏஆர் பவர் 4. 1, 2, 3, 4, 5. ஏ மட்டும் 5 பீஸ்ப்பா, ஏ பவர் 5. ஆர் பாருங்கப்பா, 1, 3, 6, 10 பீஸ்ப்பா, ஆர் பவர் 10. அப்போ மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இது இப்படி எழுதலாமா பாருங்கள், ஏஆர் ஸ்கொயர் ஓல் பவர் 5 எழுதலாமா? இந்த 5 உள்ளார இருக்குன்னா ஏ பவர் 5, 5 × 2 = 10. அப்போது ஏ பவர் 5 ஆர் பவர் 10, ஏஆர் ஸ்கொயர் ஓல் பவர் 5 எழுதலாம். ஏஆர் ஸ்கொயர் யாருன்னா, இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறீங்க பாருங்கள், ஏஆர் ஸ்கொயர் தான் 1/3. அதனால் 1/3 ஓல் பவர் 5. 1/3 ஓல் பவர் 5னா 1/3 × 1/3 × 1/3 × 1/3 × 1/3 × 3 3 = 9 3 3 = 9. அப்போ 9 × 9 ஒரு 81 வரும். 81 × 3 போட்டிங்கன்னா 3 8 3 = 24. இப்போ ஆன்சர் இஸ் 1/243 தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ 2 மார்க் குவஷன் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா பியூட்டிஃபுல்லாக 1/243 போட்டு 2 மார்க்ஸ் அப்படி லட்டு மாதிரி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இது உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் உதவிக்காக நன்றி, வணக்கம்.